ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இப்போ நம்ம எபிசோடில் சோசியல் சயின்ஸ் சார்பாக அடுத்தடுத்த எபிசோட் 38. ஓகேவா, முதல் எபிசோட் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எது வரைக்கும் வந்துட்டோம், இருந்தால் 38 எபிசோடு வரைக்கும் வந்துட்டோம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25வது எபிசோடில் கூட நான் சொல்லியிருந்தேன், எத்தனை இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க, இதெல்லாத்தையும் கொஞ்சம் ரிவிஷன் விடுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. மேபி நல்லா படித்தவங்க, ஓகேவா, நான் சொன்னதை கேட்டவங்க கண்டிப்பாக ரிவிஷன் விட்டுருப்பீங்க. ஓகேங்களா, ரிவிஷன் விட்டது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு அப்படியே ரிஃப்ளெக்டிவும் ஆகலாம். அது அல்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா, அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் கூட கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, கொஸ்டினை விட என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ், மீது எல்லா ஸ்டாஃபும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எக்ஸாமில் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் என்ன சொல்ல வராங்கிறத கேளுங்க. ஓகேங்களா, கேளுங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் சார், பாதி பேர் சொல்கிறீங்க, பாதி பேர் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் சொல்கிறீங்க, கமெண்ட்ஸ் நான் வாட்ச் பண்ணி தான் இருப்பேன். ஓகேங்களா, அப்போ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியராக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னால் தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை தாண்டி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதை நம்மளோட வேற கொஸ்டினை நீங்கள் கூட அட்டன் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஓகேங்களா, அதனால எக்ஸ்ட்ரா சொல்ல வரக்கூடிய பாயிண்டை கூட நீங்கள் நோட்ஸாக எழுதிக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு படிக்கும் ஒரு முறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ நம்மளுடைய எபிசோடு நான் வரும்போது சொல்லியிருந்தேன் ஒரு சில முக்கியமான டேஸ் கண்டிப்பாக கேட்பேன். போன எபிசோட் தான் கேட்டோம், மேபி அது டெக்னிக்கல் க்ளிச்சஸ் காரணமாக ஃபால்ட்டாக இருந்துச்சு, திருப்பி அப்லோட் பண்ணிட்டோம். திருப்பி அப்லோட் பண்ணி நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நானும் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். இப்போ அடுத்த ஒரு எபிசோடு, புது எபிசோடு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். ஓகே, என்ன டே முக்கியமான என்ன டே வந்து கேட்க போகிறேன். ஓகேங்களா, அதாவது தமிழகத்திலிருந்து சார்பாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஓகே, இது தமிழகம் தமிழக அரசு தான் அறிவித்தது. திருப்பி சொல்கிறேன், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், பெண் பாதுகாப்பு தினம் கிடையாது, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்பொழுது வந்து என்ன சொல்றது கொண்டாடப்படுகிறது? அதுக்கப்புறம் யாருடைய பிறந்த நாளை இது வந்து இந்த தினமாக நம்ம கொண்டாடும்? இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல இப்போவே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் கேள்வி கேட்கும் போது இடையில இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பாதி பேருக்கு சொன்னீங்க, ஏன் சார் இடையில நிறைய கேள்வி கேட்குறீங்க, ஓகே அந்த கேள்விக்கு தான் நீங்களே ஆன்சர் பண்ணிருக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் எங்கே போய் இதை தேடி பார்க்கறது அப்படின்னு சொல்றீங்க, ஏன் கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தை தேடி தேடி படிக்கும்போது, இப்போ நான் 1000 கேள்வி சொல்கிறேன், அதில் ஒரு 10 கேள்வி உங்களுக்கு கேள்வியாக கேட்கும்போது அந்த 10 கேள்வி நீங்கள் தேடுவீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஸ்பூன் ஃபீடிங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கீங்க. ஓகே, உங்களை தாண்டி எவ்வளவோ பேர் போட்டி நிறைந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் வேகமாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஸ்பூன் ஃபீடிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் எல்லாமே நாங்கள் சொல்லவும் முடியாது, எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் சொல்லவும் கூடாது. ஓகே, ஒரு சில விஷயங்களை நீங்கள் தேடி படிச்சிங்கன்னா அந்த விஷயம் நீங்களே நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பேன், அந்த கேள்வி தெரியலன்னா உடனே கூகுளில் போயிட்டு புக்கில் போயிட்டு நோட்ஸில் போயிட்டு தேடி பார்க்கும்போது அந்த கேள்வி நான் சொன்ன பாயிண்டை விட நீங்கள் தேடின கேள்வி ரொம்ப காலத்தில் மைண்டில் ஸ்டோர் ஆகும், ஈஸியாக மெமரைஸ் ஆகும். அதுக்காக தான் தேட சொல்கிறது, நம்ம என்ன எல்லாமேவா தேட சொல்கிறோம். இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் ஒரு 5 கேள்வி நம்ம கேட்டிருப்போம், அவ்வளோதான். தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க, தெரியலன்னா மற்றவங்க என்ன ஆன்சர் பண்றாங்களோ அதை பாருங்க, அப்படின்னா தேடி படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, போலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சவந்தில இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஓகே, மகாவீரரை பற்றி, சமண மதம், மகாவீரர் தொடர்புடைய மதம் என்ன மதம்? சமண மதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சமண மதம். ஆகம சித்தாந்தம் என்ற பெயரில் மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மகாவீரர் சமண மதத்தை சேர்ந்தவர். அந்த காலங்களில் இந்து மதத்தில் இருந்து நிறைய குறைகளுக்கு எதிராக உருவான ஒரு மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னதான் அப்படின்னா புத்த மதம், இன்னொன்று சமண மதம். ரெண்டு பேருமே, ரெண்டு மதமும் கிட்டத்தட்ட ஒரே காலங்களில் தான் உருவாயிருக்கும், கிமுல தான் உருவாக்கப்படுது ரெண்டு மதமுமே. ஓகேங்களா, இப்போ சமண மதத்தை தோற்றுவித்தங்கிறது யாருமே கிடையாது. ஓகேவா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 தீர்த்தகாரர்கள் இருப்பாங்க. எத்தனை பேர் தீர்த்தகாரர்கள்? 24 தீர்த்தகாரர்கள் சேர்ந்த சமண மதங்கிறதே வந்து உருவாயிருக்கும். ஓகேங்களா, அதில் முக்கியமான ஒரு தீர்த்தகாரர் தான் மகாவீரராக பார்க்குறோம். மகாவீரர் எத்தனாவது தீர்த்தகாரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23வது தீர்த்தங்காரர். ஓகேங்களா, அப்போ முதல் தீர்த்தகாரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வர் அல்லது ரிசர்வ தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ 24வது கடைசி தீர்த்தகாரர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரசுவநாதர், அதாவது பரசுவநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. 24 தீர்த்தகாரர் மகாவீரர், 23 தீர்த்தகரன் சமண மதத்தை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்த சமண மதத்தை வந்து வளர்ச்சி பெற்றிருக்குது. புத்த மதத்தை தோற்றுவித்தவர்னா புத்தர் தான், அங்கே ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஓகேங்களா, அப்போ சமண மதத்தை பற்றி புரிஞ்சாச்சா. இங்கே மகாவீரருடைய ஒரு முக்கியமான ஒரு சீடர் தான் பார்த்துட்டேன், அவருடைய கொள்கைகள் அவருடைய போதனைகளை வந்து இப்படி தொகுத்து வச்சிருக்கார். யார் தொகுத்து வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம சுவாமி. ஆன்சர் சி. ஓகேங்களா, நான் மீறி சொன்ன எல்லா பாயிண்ட்டும் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுருக்காங்க, திருப்பி கேள்வி கேட்கலாம். ஓகே, சமண மதத்தை சேர்ந்தவர்,
முதல் தீர்த்தங்காரர், 24 தீர்த்தங்காரர், 23 தீர்த்தங்காரர் தான் மகாவீரர். ஓகே, மகாவீரருக்கு கர்நாடகாவில் சிரவண பிதேகோ அப்படின்ற ஒரு பிளேஸ்ல மிக உயரமான ஒரு சிலை கட்டப்பட்டிருக்கும். அந்த சிலைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சிலையை பேர் தான் பாகுபலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம படத்தான் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இங்கே வந்து ஒரு சிலையே வந்து அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஓகே, சி நெக்ஸ்ட், தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறார். ஓகே, தேவனாம் பிரியர், ஓகே, அப்படி என்னன்னா, ஆக்சுவலா இவர் ஒரு நல்ல மன்னர், திறமையான மன்னர். ஓகே, ரோடு ஓரங்கள் தான் மரம் நட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி சொன்னவரே தெரிஞ்சிருக்கும் யார் தான், அசோகர் தான். ஓகே, ஆக்சுவலா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த மாதிரி பேர் இருக்குது. இதோட இன்னொரு பேர் கூட இருக்கும், அதை உங்களுக்கு புக்கில் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. தேவனாம் பிய பியதசி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய பேர், அசோகரோட பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க, தேவனாம் பிய பியதசி. ஏன் அப்படி இந்த பிரியா, பிரியர், பியதசி இந்த மாதிரி ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அசோகர் கலிங்கப்போர், ஓகே, கலிங்கப்போர் நடந்திருக்கும். அந்த கலிங்கப்போருக்கு அப்புறம் அசோகர் ரொம்ப 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 நல்ல உள்ளம் படைத்து அன்பால தான் எல்லாத்தையும் திருத்தணும், போர் மூலமா இதை திருத்தக்கூடாது, நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மாறிடுவார். ஓகேங்களா, அதனால அந்த டைம்ல இந்த டைட்டில் இருக்கும். ஓகேங்களா, அவருக்கு அப்ப தேவனாம் பிரியர் அப்படின்னா, இந்த பிரியர் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் இது மேக்சிமம் அசோகரை தான் குறிக்கும். அசோகர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர், கமாண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஓகே, எதுக்கும் வந்து சோம்பேறிப்படாதீங்க. ஸோ என்ன வம்சத்தை சேர்ந்தவர், என்ன வம்சம் சேர்ந்தவர், கமாண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல இந்த நபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி அவரை பத்தி சொல்லியிருக்கேன், எந்த பையனை சொல்லியிருப்பேன், ஞாபகம் வந்து நிறைய பேர் ஞாபகம் வந்திருக்கும், கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தா, கனிஷ்கர் கடைசியா, அதாவது புத்த மத மாநாட்டுல 4வது மாநாட்டை கனிஷ்கர் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார், நடத்திருப்பார். ஓகே, மன்னரா இருந்து 4வது புத்த மாநாட்டை காஷ்மீர்ல நடத்திருப்பாரு கனிஷ்கர், ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர். ஓகே, செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து பி. அடுத்து குவாலிட்டியில அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அலுவல் மொழி சட்டம், அலுவல் அப்படின்னா என்ன, அலுவலகம், அவ்வளவுதான். ஓகே, அதாவது ஆபீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன, யாருக்காவது தெரியுமா, இந்தியாவுடைய தேசிய மொழி என்னன்னு தெரியுமா, யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, எத்தனை பேருக்கு வந்து இந்தியாவுடைய தேசிய மொழி கரெக்டா தெரியுதுன்னு பாக்கலாம். ஓகேங்களா, இந்தியாவுடைய தேசிய மொழி எது, இந்தியாவுடைய தேசிய மொழியா வந்து நம்ம எந்த மொழிகள் தான் வச்சிருக்கிறோம், கமெண்ட்ஸ் மென்ஷன் தெரிஞ்சவங்க. ஓகே, நான் தெளிவாக சொல்லிட்டேன், தேசிய மொழி. ஓகே, அப்போ நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன சொல்லி கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, இந்தியாவுடைய அலுவலக மொழி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, அலுவலக மொழி, இந்தியாவுடைய அலுவலக மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மொழியை நம்ம அலுவலக மொழியை பயன்படுத்துகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிந்தி. ஓகேங்களா, ஒன்று இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய ஹிந்தி, இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுறோம், ஆங்கிலம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆங்கிலம் ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தும் போது ஹிந்தி மட்டும்தான் லாங்குவேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 வருஷம் மட்டும் டெம்பரவரியாக இங்கிலீஷ் வச்சுக்கலாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, ஹிந்தியை வந்து கேன்சல் பண்ணிடலாம், சரி சரி, ஆங்கிலத்தை கேன்சல் பண்ணிடலாம், ஹிந்தி மட்டுமே ஒரே லாங்குவேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். ஆனால் இப்படி முடிவெடுக்கும் போது தென்னிந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டம் விடுத்தது, அதுவும் நம்ம ஊரில். நம்ம ஊரில் ஹிந்தினா என்னது, ஹிந்தி தெரியாது போடா, எவ்வளோ பெரிய டைலாக் ஃபேமஸ் தெரியும்ல. அப்போ நம்ம ஊரில் அந்த மொழி எதிர்ப்புங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது நம்ம ஊர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, இதெல்லாம் பகுதிகளிலையும் மொழி எதிர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் தான் ஹிந்தி அதிகமாக பேசுறது கிடையாது. ஓகே, ஆனால் எதிர்ப்பு அதிகமாக இருந்ததுனால வேற வழி இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னா, அலுவலக மொழி சட்டம் வந்து பாஸ் பண்ணாங்க. எந்த ஆண்டு, 1963 பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, சட்டம் இயற்றப்பட்டது 1963. அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட அலுவலக மொழி ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்குது. இன்ன வரைக்கும் ஹிந்தியும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஹிந்தியை திணிக்கக்கூடிய செயல்கள் எங்கெங்கேயோ அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஹிந்திங்கிறது வந்து ஒரு கெட்ட லாங்குவேஜோ, அதை படித்தாவோ பயன் இல்லாதையோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவா, இப்போ சைனா எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டு முழுவதும் ஒரே லாங்குவேஜ் இருக்க போய் தான் அவங்க ஓரளவுக்கு எதோ சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி நம்ம ஊரில் இருக்கலாம், ஆனால் எல்லாருடைய ஒத்துழைப்போடு இருக்கணும். ஓகே, கட்டாயப்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்துருக்குறவங்க ஹிந்திக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, பாதி பேர் ஹிந்திக்கு எதிர்ப்பும் தெரிவிப்பாங்க. ஓகேங்களா, எனிவே அலுவலக மொழினா ரெண்டு தான், ஹிந்தியும் ஆங்கிலம். நெக்ஸ்ட், சைவ திருமுறைகளில் 11வது திருமுறையை தொகுத்தவர். ஓகேங்களா, மொத்தம் இந்த சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிற, எத்தனை இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 சைவ திருமுறைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மொத்தமாக தமிழில் வந்து அந்த பக்தி இலக்கிய காலங்களில் ரெண்டு, அதாவது இந்து மதமே வந்து ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். என்னது, ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சைவம் அப்படிங்கிறது சிவனடியார்களை, சிவனடியார்கள் சொல்லுவாங்க, சிவனை கும்பிடுறவர்கள் சைவர்கள் என்றும், வைணவம் அப்படின்னா பெருமாளை கும்பிடுறவங்க வைணவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள், இவங்க போடக்கூடிய சண்டைகள் இதெல்லாத்தையும் நம்ம படங்கள்லேயே பார்த்துருப்போம். தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க, தசாவதாரம் படத்தில் அந்த நெப்போலியன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைவன், ஓகே, அவர் ஒரு சைவராகவும், கமலஹாசனுடைய கேரக்டர் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு வைணவராகவும், அதில் அந்த பாட்டு கூட அந்த பாட்டில் வரும், கல்லை மட்டும் கண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா
சிவனை கும்பிடுறவங்க வந்து அவனை வந்து கமலஹாசனை வந்து அப்படி கொக்கிகள்லாம் போட்டு வந்து கழுவெளி ஏற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பேரை தான். ஓகே, அதான் ஹிஸ்டாரிக்கலாக நடந்த விஷயம் தான், எதுவுமே பொய் கிடையாது. நடந்த விஷயத்தை தான் படத்துல அந்த மாதிரி தத்ரூபமா பிரதிபலிக்கிறார் கமலஹாசன். ஓகேங்களா? அப்ப அது அந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஓகே, எனிவே அதெல்லாம் பாத்துருப்பீங்க. அதே மாதிரிதான் உண்மையாவே அந்த காலங்களில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஓகே, சண்டை மீன்ஸ் கையெழு கையோ காலி வேல் கம்பி எதுவும் கிடையாது, ஒரு வாய் சண்டையோ அல்லது வந்து என்னுடைய பிரிவு தான் பெரியது, உன்னுடைய பிரிவு தான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படியே வாக்குவாதமா இருந்திருக்கும். அதுல வந்து சைவர்களா ஏற்றப்பட்டதுதான் சைவ திருமுறைகள். 12 திருமுறைகள் மொத்தம் இருக்குது. ஓகே, அதுல 11வது திருமுறை யார தொகுத்தார் அப்படிங்கிற 11வது திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா? அப்ப கடைசியா இருக்கக்கூடிய 12வது திருமுறையை தொகுத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேக்கிதார். ஓகேவா? அவர் எழுதியிருப்பார் சேக்கிதார். என்னது? பெரிய புராணம். அதுதான் பாத்துட்டீங்கன்னா 12வது திருமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிதார். பெரிய புராணத்திற்கு அவர் சேக்கிதார் அப்படின்னு ஒரு பேருன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருத்தொன்று புராணம் கூட சொல்லுவாங்க. ஓகே, இனி வேதலா விட்டுருக்கு. ஓகேங்களா? இப்ப சைவ திருமணம் 11வது நம்பி என்ற இது ஸ்கூல் புக்ல தான் இருக்கும், ஒரு பாக்ஸ் போட்டி காமிச்சிருப்போம், அது இருந்தா க்வெஸ்சனே எடுத்திருப்போம். ஓகே, குதுமினார் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குதுமினார் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர். அதுல இங்கதான் ட்விஸ்டே. ஓகே, தெளிவா படிச்சவங்க மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா குதுமினார்ன்றது ஒரு பில்லர். ஓகே, ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கும், கல்லாலான தூண். ஓகேங்களா? அதை அந்த ஒரு குதுமினாரை வச்சு மட்டும் நான் சொல்லிடுறேன், தெளிவா சொல்றேன். ஓகே, குதுமினாரை வச்சு மட்டுமே 3 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? 3+1=4 பாயிண்ட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இது யார் கெட்ட ஆரம்பிச்சா அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கெட்ட துவங்கியவர் யார் இந்த இருக்கார்ல? இவர் தான் குத்புதீன் ஐபக். கெட்ட துவங்கியவர் குத்புதீன் ஐபக். ஓகே, கட்டி முடித்தவர் அதுதான், நிறைவு செய்தவர் அதுதான். நமக்கு ஆன்சர் கேட்கிறாங்க, இல்துமிஷ். நிறைவு செய்தவர் யாரு? இல்துமிஷ். ஓகே, அதான் நிறைவு செஞ்சுட்டாங்களே சார், அப்ப அடுத்து யார் சார் படிக்க போறீங்க அப்படின்னா இடிச்சவரை படிக்க போறோமா? கிடையாது, இடிக்கதான் செய்தப்பா, அது இன்ன வரைக்கும் இருக்குது. ஓகே, நீங்க டெல்லி பக்கத்துல போனீங்கன்னா இன்னைக்கு நீங்க குதுமினாரை பாக்கலாம். ஓகே, அதே மாதிரி பழைய குதுமினாரை அப்படியே இருக்குது. ஓகே, அப்ப அடுத்து என்ன யார படிக்க போறோம்னா, அந்த குதுமினாருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாடி, ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு தரம் கட்டியவர், அதை குதுமினாரை பழுது பார்த்தவர் அதாவது மறுசீரமைப்பு செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் யாரு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகே, 3 பேர் படிக்கிறோம், குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ஃபெரோஷ். அப்ப எது சார் இன்னொரு நேரம் மார்க் கேட்டிருக்கீங்க, எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா, குதுமினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, யாருடைய நினைவாக? சூஃபி துறவி. ஓகே, சூஃபி துறவியுடைய நினைவாக கட்டப்பட்டதுதான் குதுமினார். ஓகே, கெட்ட ஆரம்பித்தவர் குத்புதீன் ஐபக், கெட்டி முடித்தவர் இல்துமிஷ், எக்ஸ்ட்ரா ஒரு தளம் கெட்டியவர் ஃபெரோஷா துக்ளக். ஓகே, இங்க நம்ம கேன்சர் நிறைவு செய்தவர் இல்துமிஷ் கேட்கிறாங்க. ஓகேங்களா? முடிஞ்சதா? சிம்பிள். ஒரு ஒவ்வொரு கட்டிடத்தை பத்தி நீங்க படிக்கணும். ஓகே, அதே மாதிரி தாஜ்மஹல் கட்டியது யாரு, இந்தியாவுடைய முதல் மசூதியை கட்டியது யாரு. ஓகே, இந்த விஷயம் தான் நீங்க படிக்கணும், எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்குது. அடுத்து, உலக கலாச்சார பல்வகை தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம டெய்லியும் சார் டெய்லி தான் என்னோட எபிசோட இருக்கும்போது ஒவ்வொரு டேஸ் கேட்டிருக்கிறோம், கொஸ்டின்லேயே ஒரு டேஸ் இருக்குது. ஓகேங்களா? உலக கலாச்சார பல்வகை தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க, மே 21 என்று கொண்டாடப்படுகிறது. ஓகே, மே 21 என்று கொண்டாடப்படுகிறது. இப்போ பிப்ரவரி 21 இன்னொரு ஒரு டேவாக கொண்டாடுறோம், என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உலக தாய்மொழிகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உலக தாய்மொழிகள் தினம் கருணாசுடைய பிறந்தநாளும் அன்றது. ஓகேங்களா? உலக தாய்மொழிகள் வந்து நம்ம தினமாக கொண்டாடுறோம். அதே மாதிரி ஜூலை 11 நம்ம இன்னொரு தினமாக கொண்டாடுறோம். ஓகே, ஜூலை 11, எஸ் ஜூலை 11 ஒரு தினமாக கொண்டாடுறோம். என்ன அப்படி அப்படின்னா, மக்கள் தொகை தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஜூலை 11 மக்கள் தொகை தினம். ஓகே, அடுத்து, விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஓகேங்களா? எந்த ஆண்டு போட்டிருந்தா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஓகே, விதவைகள் அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதாவது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஓகே, திருமணமாகி கணவனை இறந்தவர்கள், கணவன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? விதவைகள் சொல்லுவாங்க. இந்த காலங்களில் இப்ப இருக்கக்கூடிய நம்ம உலகத்துல விதவைகளுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? விதவைகளுக்கு நம்ம எவ்வளவோ கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க, ரொம்பலாம் மோசமா இல்லை. ஓகே, ஆனா அவங்க சமுதாயத்தால ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, சுந்தரகால ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, அது நிகழ்கிறது. அது நம்ம வந்து கொஞ்சம் மாறதுக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஒரு காலங்கள்ல 1800களில் 1700களில் எடுத்து பார்த்தீங்கன்னா விதவைகளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா படு மோசமா இருக்கும். ஆக்சுவலா ஏன் சார் இப்படி மோசமானது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலா ஒரு காலங்களில் சதி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. சதி, உடன்கட்டை ஏறும் வழக்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கணவன் இறந்துட்டா அந்த பெண்மணி பிடிச்சு நெருப்புல தள்ளி விட்டுருவாங்க, இதுதான் வந்து சதி இருந்தது. அப்ப நாட்கள் போக போக சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சதிக்கிற விஷயம் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த பெண்மணியை
அதை விதவை ஆயிட்டாங்கன்னா முட்டை போட்டு விதைப்புடவை உடைத்து விதைப்புடவை உடுத்தி என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருவாங்க. அதுவும் கிச்சன், ஓகே, அதாவது கிச்சன் ஷோரூம்ல அதுக்குள்ளேயே தான் உட்கார வச்சிருவாங்க. அவங்க அதை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. ஆண்கள் எல்லாரும் வெளியே வந்தாங்கன்னா வெளியே வந்து பார்க்கக்கூடாது, இது மாதிரி எல்லா ரிஸ்ட்ரிக்ஷனும் போடுவாங்க. ஓகே, இதெல்லாம் அந்த காலங்கள். ஓகே, விதவைகளுடைய நிலைமை படு மோசமாக இருந்தது. ஒரு விதவை இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னொரு திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகளும் கடுமையாக விதிக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ், நமக்கு தெரியும் பிரிட்டிஷ் வந்து இந்த சமுதாய இடர்பாடுகள் தான் நீக்கணுங்கிறத முடிவு எடுத்தாங்க. அதுதான் ஒரு விஷயமா விதவைகளை மறுமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா இந்த சட்டம் கொண்டு வந்த அடுத்த வருஷமே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் நடக்கும்? இந்த சட்டம் கொண்டு வந்த அடுத்த வருஷமே, ஓகேவா, என்ன சம்பவம் நடக்கும்? அது ஒரு நம்பர் எழுதணும். ஓகே, என்ன நம்பர் நான் சொல்றேன், ஜீரோ இல்லை, என் நம்பர் தான் சரி எழுதி நான் விடுங்க. 1857 என்ன நடந்திருக்குன்னா புரட்சி நடந்திருக்கும், பெரும் கழகம் நடந்திருக்கும். அதுக்கு முந்தின வருஷம் தான் விதவை மறுமணம் கொண்டு வருவாங்க. அப்ப எந்த வருஷம்? 1856. ஈஸியா படிச்சுக்கலாமா? ஓகேவா, நம்ம புரட்சியுடைய நிறைய காரணங்கள் தான் படிச்சிருக்கும். அது ஒன் ஆஃப் த காரணம் விதவை மறுமண சட்டமும் ஒரு காரணம். என்ன சார் புரட்சிக்கு தான் விதவை மறுமண சட்டம் காரணம்? ஆமா, ஓகே, விதவை மறுமண சட்டம் கொண்டு வரும் போதுதான் இந்தியாவில பாதி ஆண்கள் இதை எதிர்த்தாங்க. ஏன் ஆண்கள் என்ன, பெண்களே எதிர்த்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன், ஓகேவா, அப்படிதான் எதிர்க்கிறாங்க. ஆனா நல்லதுக்காக கொண்டு வராங்க, எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபரீத் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபரீத் அப்படின்னா என்ன, அது என்ன மொழி சொல் அப்படின்னா அந்த நேம் பார்க்கும்போது தெரியும் இது ஒரு முஸ்லீம் சொல்லா இருக்கிறான், முஸ்லீம் மன்னர்களை குறிக்கக்கூடியது. அப்ப முஸ்லீம் மன்னர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை வச்சுக்கலாம். மீதி ஏதாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? அக்பர் முஸ்லீம் மன்னர், ஷேர்ஷா முஸ்லீம் மன்னர், ஹுமாயூன் முஸ்லீம் மன்னர், பாபர் முஸ்லீம், ஐயோ எல்லாமே முஸ்லீம் மன்னர் ஆச்சு, அப்ப எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபரீத் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரீத்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா புலி அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் சொல்றாங்க. ஓகே, ஃபரீத் என்றாங்க. ஓகே, இப்போ இங்க யார் குறிக்கக்கூடியதுன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே பார்த்துருக்கீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷனுமே பார்த்துருக்கீங்கன்னா முகலாய வம்சத்தை சேர்ந்தவர்கள். யாரு? முகலாய வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவங்க மட்டும்தான் பார்த்துட்டீங்கன்னா ஆப்கானிய இரண்டாம் வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, ஆப்கான் இரண்டாம் ஆப்கானிய வம்சத்தை தோற்றுவித்தர் யாரு கேட்டாங்கனாலும் அது ஷேர்ஷா தான். இந்த ஷேர்ஷாவுடைய நேம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஷேர்ஷாவுக்கு இன்னொரு ஒரு பட்டப்பெயர், ஒரு நிக்நேம் இருக்குது, என்னன்னா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவோரும் ஷேர்ஷா ஷூர். ஓகே, அது ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஷேர்ஷா ஷூர் தான். ஆக்சுவலா ஷேர்ஷா ஷூருக்கும் ஹுமாயுங்கிற மன்னருக்கு தான் அதிகமா சண்டை நடக்கும். ஓகே, அது ரெண்டு போர் நடக்கும். அந்த சண்டையில ஹுமாயின் தோற்கடிக்கப்பட்டு ஹுமாயின் காடுகளை விரட்டி அடிக்கப்படுவார். அதுக்கப்புறம் ஷேர்ஷா சூர்வை வந்து கெட்டுவாரு. ஓகே, இருப்பாரு. ஆனா ஷேர்ஷா சூருக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு, நாம ஆல்ரெடி ஒரு வீடியோலயும் சொல்லியிருப்போம். ஓகே, தன்னுடைய கல்லறையை தானே கெட்டியவர் அப்படின்னா அதுதான் ஷேர்ஷா சூர். ஓகே, அவருடைய பிறந்த இடத்திலே கட்டியிருப்பாரு. அவருடைய கல்லறை எங்க கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, ஸ்கூல் புக்ல இருக்குது. ஓகேவா, முக்கியமான ஒரு குவஸ்டின் கூட. அப்ப பரீத் என்று அழைக்கப்படுபவர் யாரு? ஷேர்ஷா சூர். இந்தியாவில் தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடும் அரசியல் அமைப்பு பகுதி எது அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப முக்கியமான பாலிட்டி குவஸ்டின், பாலிட்டி நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது. ஓகேவா, என்னதான் அப்படின்னா பகுதிகள் இருக்கக்கூடிய 25 பகுதிகளை படிச்சிடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாலிட்டியில அட்டவணை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, அட்டவணைன்னு இருக்கும், இருக்கக்கூடிய 12 அட்டவணையும் படிச்சிடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சரத்து அல்லது உறுப்பு அல்லது விதி அப்படின்னு இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம படிக்க வேணா, உங்க ஸ்கூல் புக்கில் இருக்குது, செலக்டிவா படிச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 30 இருக்கும். ஓகே, மொத்தமா இருக்கிறது கிட்டத்தட்ட 445 சரத்துகள் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் படிக்க வேணா ஒரு 30-40 சரத்துகள், முக்கியமான சரத்துக்களை மட்டும் படிச்சாலே போதும். ஓகேங்களா, இது இந்த பகுதிகளில் இந்த அட்டவணைகளை படிச்சே ஆகணும். ஒவ்வொரு பகுதியும் என்ன, அந்த இப்போ முதலாம் பகுதி என்ன சொல்லுது, இரண்டாம் பகுதி என்ன சொல்லுது, அதே மாதிரி முதலாம் அட்டவணை இரண்டாம் அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா படிக்கணும். ஓகே, இங்க எலெக்ஷனை பத்தி, தேர்தலை பத்தி சொல்லக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி 15 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பகுதி 15 எதை பத்தி சொல்லுது, தேர்தலை பத்தி நம்ம ஸ்கோர் வருகிறது. ஓகேங்களா, அப்போ பகுதி அதாவது இந்த பகுதி 1-6 வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, 1-6 வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 15-18 இந்த மாதிரி விஷயங்கள் பகுதிகளை முக்கியம், 25 பகுதி இருக்கு. அதே மாதிரி அட்டவணையை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 அட்டவணை முக்கியம். அதே மாதிரி 9, 10, 11, 12 இதுவும் முக்கியமானது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து வேதங்களுக்கு திரும்புவோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. வேதம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேதம் அப்படின்னா ரிக் யசுர் சாம அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு வேத காலத்துல நம்ம ஒரு 4 வேதங்கள் இருக்கும் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இந்த 4 வேதங்கள் தான் வேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 4 விஷயங்கள் வேதங்கள் சொல்றாங்க. இந்த வேதங்களை நோக்கி திரும்பி செல்வோம் அப்படிங்கிறாங்க. யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
சமுதாயத்தில் நிறைய குறைகள் இருக்கும். பெண்களை மட்டுப்படுத்துறாங்க, ஜாதி ரீதி அமைப்பு இருக்குது, ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை, கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, கடவுள் தான் எல்லாம் சொல்றாங்க, பல தெய்வ வழிபாடு இருந்தது, கோவிலுக்குள்ள எல்லாரும் அனுமதி இல்லை, இந்த மாதிரி நிறைய குறைபாடு இருந்ததுனால என்ன சொல்றாருன்னா, வேதங்களுக்கே திரும்பி சொல்றோம் சார், வேத காலத்துல தானே சார் இந்த மாதிரி நிறைய கடுமுறை அதிகமா இருந்தது அப்படின்னா உண்மைதான். ஆனா வேதத்துல ரெண்டு வகை இருக்கும், முற்கால வேத காலம், பிற்கால வேத காலம் இருக்கும். பிற்கால வேத காலங்கிறது ஜாதி முறை, பெண்களை மட்டுப்படுத்துறது எல்லாமே நடந்தது. ஆனா முற்கால வேத காலம் ரொம்ப ரொம்ப நல்ல சமுதாயமா இருந்திருக்கும். ஓப்பனா சொல்றீங்க, பெண்கள் தான் படிச்சிருப்பாங்க, ஜாதி முறை இருக்கவே இருக்காது. ஓகே, அப்ப முற்கால வேத காலத்துக்கு திரும்பி செல்லணும் அப்படி நம்ம சென்றால் ரொம்ப ரொம்ப நல்ல சமுதாயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு யாரு? தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா, தயானந்த சரஸ்வதியுடைய புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி, ரொம்ப எளிமையான க்வெஸ்சன் நான் கேட்கிறேன். ஓகேங்களா, தயானந்த சரஸ்வதியுடைய புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து, வடகிழக்கு எல்லை ரயில்வேயின் தலைமை இடம் என்ன அப்படிங்கிறாங்க, நல்லா ஞாபகம். வடகிழக்கு எல்லை, ஓகேவா, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னா எல்லை ரயில்வே ஜோன். ஓகே, ரயில்வே அப்படின்னா கிட்டத்தட்ட 18 தலைமை, அந்த ரயில்வே தலைமையிடம் இருக்கும். ஓகே, அது ஒவ்வொரு தலைமையிடம், தெற்கு தலைமையிடம் என்ன, வடக்கு, வடமேற்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லாத்த தலைமையிடம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இதுல வந்து வடகிழக்கு எல்லையுடைய ரயில்வே தலைமையிடம் பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி தான் வந்து வடகிழக்கு எல்லையுடைய தலைமையிடம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உலகளாவிய பொது வழங்கல் முறை என்ன? ஓகேவா, அதுலேயும் இந்த பொது வழங்கல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா PDS அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷன் கடை, அவ்வளவுதான். ஓகே, அது பேர் தான் என்ன, பொது வழங்கல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரேஷன் கடைகள்லையும் அந்த பொது வழங்கல் முறைகள்லையும் இரண்டு வகை இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த உலகளாவிய பொது வழங்கல் முறை, இன்னொன்னு குறிப்பிட்ட பொது வழங்கல் முறை அப்படின்னு சொல்றோம். குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இதுக்கு ஒரு கேட்டகரி. உலகளாவிய அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா பொருட்களும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எல்லாருக்கும் எல்லா, சரி, எல்லாருக்கும் எல்லா பொருளும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே அந்த ரேஷன் அட்டையும் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவிலான பொருட்கள் வந்து கொடுக்கப்படும், அதுதான் உலகளாவிய. ஆனா குறிப்பிட்டனா பிலோ பாவர்ட்டி லைன், ஓகேவா, வறுமை கோட்டில் கீழே இருக்கிற நபர்களுக்கு ரேஷன் அட்டையும் கிடையாது, ரேஷன் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் கொடுக்கப்பட மாட்டாது. ஓகேவா, ஆனா எல்லா மாநிலங்களையும், அதிகபட்ச எல்லா மாநிலங்களையும் இதுதான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லா பொருளும் கிடைக்க முடிகிறது. ஓகே, பிலோ பாவர்ட்டி லைனுக்கும் மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்க முடிகிறது. ஓகேவா, பாத்தீங்கன்னா நம்ம ஊர் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா உலகளாவிய பொது வழங்கல் முறை. புக்ல 9th புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2013, அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பழைய கற்காலம் அப்படின்னா கற்கருவிகள் தான் பயன்படுத்துறாங்க, இது கரெக்டு தான். ஓகே, பாறை ஓவியங்கள் என்ன இருந்தது, பாறை ஓவியம் எங்க வரையும், குகையோட சுவற்றில் தான் வரைஞ்சாங்க, இதுவும் கரெக்ட். செம்பு தகடு எங்க இருந்தது, செம்பு தகடு ஒரு வரலாற்று ஆதாரமாக கருதப்பட்டது, கரெக்டு தான். என்ன, எல்லாமே கரெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, பூனைகள் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு, ஐயோ மிகப்பெரிய ஒரு தவறு. ஓகே, அதுதான் நமக்கு தெரியும், முதன் முதலில் பழக்கப்படுத்திய ஒரு விலங்கு, அந்த விலங்கு அதனாலதான் ரொம்ப விசுவாசமா இருக்கும், நம்ம கூட எப்பவுமே இருக்கும், நம்ம வீட்டுல அதிகம் வளர்ந்துட்டு இருப்போம். நாய், ஓகே, நாய் தான் பார்த்துட்டீங்கன்னா முதன் முதலில் மனிதன் பழக்கப்படுத்திய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களில் சிந்து சமநாயகம் அந்த புதை படிவங்களை எடுத்து தோண்டி பார்க்கும்போது நாயும் அதை அந்த நாயை வளர்த்தவரும் ஒன்றாக புதைக்கப்பட்ட காட்சிகள் தான் கிடைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்களா, அப்போ அந்த டாகு, டாகோடைய ஓனர், அதை யார் வளர்த்தாங்களோ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றாவே புதைச்சிருக்கிறாங்க. ஓகே, எப்படின்னா இருந்துக்கலாம், மேபி வந்து ஓனர் இறந்த உடனே வந்து நாய் இறந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓனர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாய் இறந்த உடனே அவருடைய நினைவாக அந்த ஓனர் புதைச்ச இடத்துக்கு பக்கத்துல என்ன சொல்ல நாயையும் புதைச்சிருக்கலாம். இதெல்லாம் நடைமுறையை ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, பரிமாணத்தின் வழிமுறை அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், பரிமாணம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கிறது தான் பரிமாணம். ஓகேங்களா, நம்ம அப்படிதான் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தோம், இப்போ அப்படியே தவழ்ந்தோம், அப்படி நடக்க ஆரம்பிச்சோம், இப்போ ஓட ஆரம்பிக்கிறோம், இப்போ குதிக்கிறோம், இங்க என்னென்னமோ செய்யறோம். ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பரிமாணம். ஓகேங்களா, அப்போ படிப்படியானது அதான் சொல்றாங்க. ஓகே, பரிமாணம் என்பது படிப்படியானது. அடுத்து 15th க்வெஸ்சன், 10th 5-ஆண்டு திட்டத்தின் ஆண்டு என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 4 ஆப்ஷன்ல நீங்க ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா வரவே வராதுன்னு சொல்லிடலாம். என்ன சார் ஆப்ஷன் அப்படின்னா சி ஆப்ஷன் பாருங்க. நான் வேணுக்குனே தான் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா
ஏதாவது ஒரு ஆப்ஷன் சுத்தமாக வராதுன்னு சொல்லிடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஆண்டு இருக்குமா? இருக்காது. ரொம்ப ரொம்ப தவறு. வேணுக்கும் அதை கொடுத்துருந்து இது வரவே வராது. ஓகே, வேற என்ன வராது? ஓகே, இது எப்படி சொல்றது? நம்ம ஐந்தாண்டு திட்டம் அதே நடத்தி முடிச்சாச்சு. மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டம் இருக்குது? மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டம் இருக்குது. கடைசி ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 2015 நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். 2014 அறிவிப்பு கொடுத்து 2015 ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ 2012 2017 வரைக்கும் இருக்கிறது 12வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, இதுதான் 12வதும் கடைசி ஐந்தாண்டு திட்டம். அப்போ அதுக்கு முன்னாடி, அப்போ 11வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ இருந்திருக்கும்? 2007 2012 வரைக்கும் இருந்திருக்கும், கொஞ்சம் முன்னாடி. அப்போ 10வது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப சுலபம், 2002 2007 வரைக்கும் எங்க இருக்குது? எஸ் ஆன்சர் பி, சிம்பிளா, மிக 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 எளிமை. ஆண்டை தான் படிக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, போர்த்துகீஸ் ஹிஸ்டரி. முகஞ்சந்தரோ வெண்கலம் கோட்டை கார்னிதயம். ஓகே, முகஞ்சந்தரோ அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? சிந்து சமையல் இருக்கிற ரெண்டு ஊர் பேருடைய மீனிங் படிக்கணும். ஒன்னு முகஞ்சந்தரோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஹரப்பா அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா, சாரி, முகஞ்சந்தரோ அப்படின்னா இறந்தோரின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்து ஏக்கு வந்து 4. அடுத்து என்ன சொல்லுவாங்க? வெங்கலம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அது ஒரு உலோக கலவை. ஆமா, உலோக கலவை தான் வெங்கலம். அடுத்து கோட்டை அப்படின்னு என்ன சொல்றாங்க? ஒரு மேடான பகுதியை தான் கோட்டை சொல்றாங்க. கார்னிதயம் அப்படின்னா சிவப்பு மணிக்கல். அப்போ 4 3 2 1, சாரி 1 2, 4 3 1 2, சரி, சிம்பிளா. இந்த முகஞ்சந்தரோ இறந்தோரின் மேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சாலே நம்ம இந்த நாலு இதில் பார்த்துட்டு இந்த நாள் மட்டும்தான் அவரு ஈஸியாக ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, அது நம்ம இப்போ சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண திருப்பி வந்திருக்கு. சமண சமயத்தில் எத்தனை தீர்த்தங்காரர்கள் உள்ளனர் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் எத்தனை தீர்த்தங்கள்? மொத்தம் 24 தீர்த்தங்காரர்கள் இருக்கிறாங்க சமண சமயத்தில். மொத்தம் 24. ஓகே, 23 தான் பார்த்துருக்கீங்கன்னா மகாவீரன். ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஆன்சர் இது மகாவீரன். ஓகேண்ணா, முதல் தீர்த்தங்கார் தான் ரிசர்வர். 24 தீர்த்தங்கள் தான் பரசுவநாதர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு என்ன சொல்றாங்க பாருங்க? சங்ககாலம் அப்படின்னா தமிழகத்தில் ரொம்ப நல்ல ஒரு சமூகமாக இருந்தது சங்ககாலம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சங்ககால இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு. நிர்வாக அமைப்பு எப்பவுமே ஒவ்வொரு காலத்துலேயும் படிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மாநில, இப்போ நம்ம ஊரில் எப்படி நம்ம இப்போ சொல்கிறோம் நாடு, மாநிலம், மாவட்டம், வட்டம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே மிகச்சிறிய நிர்வாக அமைப்புனா ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டெல்லி சுல்தான்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான் முகலாயர்கள் முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும். என்ன ஆசை அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கற்பனை திறன் அடிப்படையில் அவங்க பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி. இப்போ நம்மலாம் ஆசைப்பட்டோம்னா பில்டிங் கட்டுவோம், வீடு கட்டுவோம், அதுதான் கட்டுவோம். ஆனால் அவங்க ராஜாக்கள், பணக்கார ராஜாக்கள், அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நகரத்தையே கட்டுவாங்க, ஒரு சிட்டி முழுவதையும் கட்டுவாங்க. அவங்களுடைய வந்து அவங்க விருப்பப்படி அவங்க ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக கட்டுவாங்க. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு சிட்டி கட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹுமாயூன் கட்டின ஒரு ஒரு ஊர் பேர் தான் பார்த்தீங்கன்னா தீன்பானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து துக்லதாபாத், ஃபெரோஷாபாத், இந்த மாதிரி நிறைய நகரங்கள் வந்து எல்லோரும் கட்டியிருக்காங்க. இங்கே துக்லதாபாத் கட்டியவர் யாரும் கேட்டாங்கன்னா, அடிக்கலை நாட்டியவர் பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவரும் இவர் தான். ஓகே, கியாசுதீன் துக்ளக். ஓகேவா? ஃபெரோஷாபாத் என்ன கட்டியிருப்பாருன்னா, ஃபெரோஷாத்துக்கு கட்டிய நகரம் பேர் தான் ஃபெரோஷாபாத். ஃபெரோஷாபாத். அடுத்து, கஜினி மாமுதீன் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது அப்படிங்கிறாங்க. படையெடுப்பிற்கு காரணம் கேட்கல, முக்கிய காரணம் கேட்கிறேன். காரணம் வேறு, முக்கிய காரணம் வேறு. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், சிலை வழிபாட்டை ஒழிப்பது. எஸ். ஓகே, காரணமா இருக்கலாம், ஆனா முக்கிய காரணம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் கிடையாது. அடுத்து, இந்தியாவின் செல்வத்தை கொள்ளடிப்பது, இதுதான் அதிகபட்ச முக்கிய காரணம் இருக்கலாம். இந்தியாவின் இஸ்லாமியத்தை பரப்புவது, இது முக்கிய காரணம் கிடையாது. இந்தியாவின் ஒரு முஸ்லீம் அரசை நிறுவுவது, ஐயோ அவர் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாரு, இந்தியாவில அவர் ரூல் பண்ணவே இல்லை. ஓகே, முக்கிய காரணம் என்னன்னா, அவர் இந்தியாவுக்கு வந்தது கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேங்களா? மேற்படி சிலை வழிபாடு ஒழிக்கிறது காரணமா இருந்திருக்கலாம், ஆனா வந்து முக்கிய காரணம் கிடையாது. ஓகே, அடுத்து 21 கொஸ்டின், சோழர்களின் கட்டிடக்கதைக்கு எடுத்துக்காட்டு எது, எங்கு காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோழர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய முக்கியமான ஊர்களில் தான் வந்து அவங்க மிகப்பெரிய கட்டிடங்களை வந்து தோற்றுவித்திருப்பாங்க. அதுலையும் சோழர்களுடைய பெருமை பெருமை போற்று விதமாக மிகப்பெரிய ஒரு கோவில் எது, தஞ்சை பெரிய கோவில். ஓகேவா? அந்த கோவிலுடைய கட்டிடக்கலை தான் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சோழர்களுடைய முக்கியமான ஒரு நகரமாக சொல்றாங்க தஞ்சாவூர். தஞ்சாவூர் சொல்றது நிறைய கோவில் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்து, தேசிய கீதம் எப்போது அரசியல் அமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆக்சுவலாக
இந்த அரசியலமைப்பு குழு ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளணும். அது இப்போ ஒரு சில விஷயம் இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு பார்லிமெண்ட் இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து 1952 தான் எலெக்ஷனே கண்டக்ட் பண்ணாங்க, அதனால் பார்லிமெண்ட்டும் கிடையாது. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், அதை ஏற்றுக்கொள்ளணும்னா அரசமைப்பு குழு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அவங்க தான் வந்து ஏற்றுக்கொள்ளணும். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டாக வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்தார். இப்போ அவங்க தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அதில் தேசியதம் அப்படி சொல்லிட்டு இந்தியாவுக்கு தேசியதத்தை ஏற்றுக்கொள்வார், தேசிய வந்து தேசிய ஃபிளாக் ஏற்றுக்கொள்வார், தேசிய பாடலை ஏற்றுக்கொள்வாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, தேசிய கீதம் எப்போது அரசமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஆண்டு எப்பொழுது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 ஜனவரி 24 அன்று தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, ஜனவரி 26 ஆக்சுவலாக நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்போம், அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தேரி போர் அப்படின்னா யாருக்கும் யாருக்கும் நடந்தது அது படிக்கணும். ஓகே, யாருக்கும் யாருக்கும் நடந்தது, ஆக்சுவலாக பாபர் இந்தியாவுக்கு வருவார். பாபர் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எந்த ஆண்டு வருவார், 1526. அவருக்கு இந்தியாவுக்கு வரா எண்ணமே இருக்காது. தௌலத் கான் லோடி, ஆலம் கான் லோடி தான் இந்தியாவுக்கு கூப்பிட்டுருப்பாங்க லெட்டர் போட்டு. ஓகே, இனிமே வந்துட்டார், வந்து சண்டை போடுறாரு. யாரு கூட, இப்ராஹிம் லோடி கூட சண்டை போடுறாரு. இப்ராஹிம் லோடி கூட சண்டை போட்டு டெல்லியை பிடிங்காச்சு. ஓகே, அப்போ 1526 ஆண்டு பானிபட் போர் நடக்குது. அடுத்தடுத்து போர் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுல இந்தியாவுக்கு எல்லா மன்னர்களும் டிஃபீட் பண்ணுவார். அதுல ஒரு ராஜபுத்திர இளவரசர், அவர் தான் பாத்தீங்கன்னா மேதினி ராய். ஓகே, மேதினி ராய் அவர் தான் பாத்துட்டீங்கன்னா, அவருக்கும் பாபருக்கும் நடக்கும். ஓகே, நடக்கிற போர் தான் சந்தேரி போர். இதில் யார் தான் ஜெயிப்பா, ஆஸ் யூஷுவல் பாபர். பாபர் கிட்ட கடுமையான வலிமை இருந்தது. ஓகே, வலிமையும் கூட அதாவது என்ன சொல்றது, பீரங்கி படை இருந்தது. ஓகே, 1528 ஆண்டு தான் சந்தேரி போர். ஈஸியான க்வெஸ்சன். தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிறாங்க, டாக்டர் முத்துலட்சுமி. இது ஊருக்கே தெரியும், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த டாக்டர் முத்துலட்சுமி. சட்டம் கொண்டு வரப்பட்டது 1939 சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் சட்டம் நிறைவேற்றிருக்கும். இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தை நிறைவேற்றிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. லாஸ்ட் க்வெஸ்சன், பல்லுயிரின பரவல் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆக்சுவலா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் 9th புக்கில், ஓகே, எக்கனாமிக்ஸ் 9th புக்கில் சம்திங் செகண்ட் லெசனோ தேர்ட் லெசனோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பாக்ஸில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த சட்டம் வருஷம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுட்டு. ஓகே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், நீர் பாதுகாப்பு சட்டம், காற்று மாசுபாடு தடுப்பு சட்டம், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, அந்த இருக்க சட்டங்களில் ஒரு சட்டம் தான் இந்த பல்லுயிரின பரவல் சட்டம். 2002 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 2002 ஆண்டு. ஓகேங்களா, அப்போ மொத்தமாக இந்த எபிசோடு 25 க்வெஸ்சன் முடிச்சாச்சு. ஓகேங்களா, 25 க்வெஸ்சன் முடிச்சது. இந்த எபிசோடு பயனோட தான் இருந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம். சோசியல் சயின்ஸ்ல இருந்து நிறைய எபிசோடு, நிறைய கேள்விகள், எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எவ்வளவோ எபிசோடு போட்டிருப்போம். ஒவ்வொரு எபிசோட்ல 25 அப்படின்னா அந்த கேள்விகள் எவ்வளோ எபிசோட, எவ்வளோ கேள்வி, சரி, அந்த எபிசோடு வந்து எவ்வளோ கேள்விகளை தாண்டி வந்திருக்கும், எவ்வளோ விஷயம் உங்க மைண்டுக்குள்ள இருந்திருக்கணும். ஓகே, ஒரு கேள்வினா ஒரு கேள்வி மட்டும் கிடையாது, அந்த ஒரு கேள்வியில 4-5 தகவல்கள் இருக்கும். ஓகேங்களா, அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கண்டினியூஸாக படிங்க. ஓகேங்களா, எக்ஸாம் டேட்டு நாட்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா மனசை வந்து லிபரலாக இருக்கக்கூடாது. ஓகே, டெய்லி அதை நோக்கி ஓடிட்டே இருக்கணும், அந்த வெறியும் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா எளிமையாக பாஸ் ஆகிட்டு போனோம்னா நம்மளோட லைஃப் செட்டில்டு. ஞாபகம், பரம்பரையில உங்க வம்சத்துல நீங்க தான் முதல் ஒரு போலீஸ் அதிகாரியும் முதல் அரசு வேலைக்கும் போக போறீங்க. அப்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதனால ஞாபகம் வச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுடைய தலைமுறை அப்படியே அப்படி திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்படி நீங்க படிக்கா பாஸ் பண்ணா அந்த தலைமுறை அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்க அடுத்த படி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுடைய பசங்க உங்களை தாண்டி இன்னொரு படி எடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா, அதனால மனசுல வச்சுட்டு நல்லதா படிங்க, நல்லதே நினைச்சிட்டு கண்டிப்பா பாஸ் ஆக நினைச்சிட்டு படிங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.